அந்த சமூக விரோதிகள் போலீஸை அடிச்சாங்க. அப்போதுதான் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆச்சு. வேற 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 அதை கேள்வி இருக்கா? இதுக்கு எடுத்தாலும் போராட்டம் 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 சொல்லி போயிட்டா தமிழ்நாடு வந்து சுடுகாடு ஆயிடுவாங்க. இதெல்லாம் கூட தொலைக்காட்சியில் பார்த்தா நாங்களும் தெரிஞ்சிட்டோம். தொலைக்காட்சியில் பார்த்தா நாங்களும் தெரிஞ்சிட்டோம். தூத்துக்குடி படுகொலையில என்ன நடந்துச்சுன்னு முழு உண்மையும் இப்போ வெளியே வந்திருக்கு. போலீஸ் அடிக்கிறாங்கன்னு களைஞ்சு ஓடுனவங்களை நோக்கி சுட்டிருக்காங்க. அவங்க சுட்டதில் பின்னாடி தலையில் குண்டு பாஞ்சு முன்னாடி வெளியே வந்திருக்கு. இதிலிருந்து நமக்கு தெரிகிறது என்னென்னா, போலீஸை தாக்க வந்தவங்களை சுடலை, கூட்டத்திலேருந்து களைஞ்சு ஓடுனவங்களை சுட்டிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. அடுத்து, ஏற்கனவே நடந்த துப்பாக்கி சூட்டில் இறந்து கிடந்தவங்கள பரிதாபமாக வேதனையோடு நின்று பார்த்துக்கிட்டு இருந்தவங்க மேலே 17 ரவுண்டு சுட்டிருக்காங்க. அதுலேயும் சிலர் இறந்துருக்காங்க. இந்த உண்மைகள் எல்லாம் தான் நீதிபதி அருணா ஜெகதீசன் முழு விசாரணை செஞ்சு அறிக்கையாக வெளியிட்டிருக்காங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் எல்லா ஊடகங்களும் முன்னணியில் வச்சு விவாதிக்க வேண்டியது இந்த விசாரணை அறிக்கையை தான். ஆனால் அதை விட்டுட்டு ஏதேதோ விவாதிக்கிறாங்க. அந்த அறிக்கையில் என்ன இருக்குது அப்படிங்கிறது தான் நாம் இன்னைக்கு முழுசாக பார்க்க போகிறோம். முதல்ல அங்கே நடந்த போராட்டக்காரர்கள் வந்து கலவரம் பண்ணாங்க, அவங்க வந்து காவல்துறை வாகனங்களை கொளுத்துனாங்க, குடியிருப்புகளை கொளுத்துனாங்க, அதனால தான் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுச்சு அப்படின்லாம் நிறைய பேர் நம்மக்கிட்ட திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் துப்பாக்கிச்சூடு நடந்து மக்கள் இறந்த பிறகு அதில் களைஞ்சு ஓடும்போது அந்த கோபத்தில் தான் சில இடங்களில் அந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு ரொம்ப தெல்ல தெளிவாக சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் பார்த்து ஆய்வு பண்ணி நீதியரசர் அருணா ஜெகதீசன் வந்து துப்பாக்கிச்சூட்டுக்கு பிறகு தான் தீ வைப்பு நடந்துச்சு அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாகவே சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி காவல்துறையை வந்து தாக்குனாங்க அப்படின்னு பலரும் சொன்னாங்க. இந்த போராட்டக்காரர்களுக்கு காவல்துறையை தாக்குறது நோக்கமோ காவல்துறையின் மீது எந்த விதமான கோபமோ எதுவும் கிடையாது, மாவட்ட ஆட்சித்தலைவரை பார்த்து மனு கொடுக்கறது தான் அவங்களுடைய நோக்கமாக இருந்துச்சு அப்படிங்கிறத பல சாட்சிகளை ஆய்வு பண்ணதுலேருந்து நீதியரசர் அருணா ஜெகதீசன் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து, இந்த துப்பாக்கிச்சூடு அப்படிங்கிறது நடத்தப்பட்டதை எப்படி நடத்தப்பட்டுச்சு, அதில் ஏதாவது விதிமுறைகள் வந்து பின்பற்றப்பட்டிருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த துப்பாக்கிச்சூட்டை அந்த படுகொலையை ஆதரித்து பேசின எல்லாரும் காவலர்கள் தற்காப்புக்காக சுட்டாங்க அப்படின்னு பலரும் திரும்ப திரும்ப சொன்னாங்க. ஆனால் இந்த நீதிபதியுடைய விசாரணையில் காவல்துறையை சேர்ந்தவங்களே நாங்கள் தற்காப்புக்காக சுட்டோம் அப்படின்னு வாதம் வைக்கலை. அதே மாதிரி இவ்வளவு பெரிய அளவில் மக்கள் வருகிற பொழுது ஒரு கலவரம் நடக்குது அப்படின்னா அதை கட்டுப்படுத்துவதற்கு எப்படி ஒழுங்குபடுத்தணும் அப்படிங்கிறதுக்கெலாம் பல விதிகள் வந்து காவல்துறையில் இருக்குது. போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர் அப்படின்லாம் அதை சொல்கிறாங்க. அப்படியான விதிகள் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு கட்டுக்கடங்காத அளவுக்கு அங்கே வந்து நடக்குது அப்படின்னா முதல்ல கலவரம் நடக்குது, இதிலிருந்து நீங்கள் களைஞ்சு போங்க அப்படின்னு எச்சரிக்கைக்காக அந்த கலவர கொடி ஏற்றப்படணும். அடுத்து, இந்த வஜ்ரா வருண் தீயணைப்பு துறையுடைய வாகனங்கள் இதையெல்லாம் பயன்படுத்தி அந்த கூட்டத்தின் மீது தண்ணீர் பீச்சி அடிக்கணும், அப்படி அடித்து களைய வைக்கணும். அங்கே ஆம்புலன்ஸ்லாம் கூட வச்சுருக்கணும். கூட்டம் களையலை அப்படின்னா ரெண்டாவது கலவர கொடியை ஏற்றி எச்சரிக்கை செய்யணும். அதையும் தாண்டி பெரிய வன்முறைகள் நிகழ்ந்தால் மட்டும்தான் காயம் ஏற்படுத்தாத உயிரிழப்பு ஏற்படுத்தாத மாதிரியான துப்பாக்கிச்சூடு நடத்தணும். அதையும் தாண்டி போகிற போது தான் துப்பாக்கிச்சூடு நடத்தணும். அப்படி துப்பாக்கிச்சூடு நடத்துதா இருந்தாலும் இடுப்புக்கு கீழே நடத்தணும். இப்படி பல விதிமுறைகள் இருக்குது. இது எல்லாத்தையும் மொத்தமாக இவங்க வந்து மீறிட்டு மறைஞ்சு இருந்து துப்பாக்கிச்சூடு நடத்துகிறாங்க. எங்கே கலெக்டர் ஆஃபீஸ் உள்ள அங்கே 5 பேர் இறந்து போகிறாங்க. அதில் போராட்டக்காரர்கள் எந்த விதமான ஆயுதமும் இல்லாமல் வந்தவங்களை மறைஞ்சு இருந்து துப்பாக்கிச்சூடு நடத்தியிருக்காங்க. இது வந்து ஒரு அடிப்படையில் எல்லா வகையிலும் மீறல் அப்படிங்கிறத இவங்க வந்து சொல்கிறாங்க. அதில் 5 பேர் இறந்து போகிறாங்க. அதுக்கு பிறகு கலெக்டர் ஆஃபீஸ்க்கு வெளியில் ஏற்கனவே துப்பாக்கிச்சூடு நடத்தி 5 பேர் இறந்த பிறகு கலெக்டர் ஆஃபீஸ்க்கு வெளியில் வந்து ஒரு போலீஸ்காரருடைய வாகனம் வருது, அதை மக்கள் தாக்கிடுவாங்களோன்னு நினச்சி நாங்கள் துப்பாக்கிச்சூடு நடத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் 3 பேர் இறந்து போகிறாங்க. அதுக்கு பிறகு தான் இதுக்கு வெளியிலையும் அவங்க துப்பாக்கிச்சூடு நடத்தியிருக்காங்க. அடுத்து, திரேசுபுரத்தில் ரொம்ப க்ளோஸில் வாயிலே சுட்டிருந்தாங்க ஸ்னோலின், அதையும் நம்ம பார்த்தோம். அதுவும் முழுமையான விதிமுறை மீறல். ஏவியம் மருத்துவமனையில் சிகிச்சையில் இருந்தவங்களை உள்ளே புகுந்து தடியால், அதாவது அவங்க என்ன சொன்னாங்க,
கலவரம் நடந்துச்சு, காவல்துறை தாக்க வந்தாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் மருத்துவமனையில் சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தவங்களை மருத்துவமனைக்கு உள்ளே போய் அடித்து தாக்கியிருக்காங்க. இது பற்றி அந்த மருத்துவமனையுடைய ரிசப்ஷனில் இருக்கக்கூடியவர் சாட்சியை சொல்லியிருக்காரு, பாதிக்கப்பட்டவங்க சொல்லியிருக்காங்க. இப்படி முழுக்க முழுக்க அங்கே வன்முறையை வந்து காவல்துறை தான் நிகழ்த்துச்சு அப்படிங்கிறது தெல்ல தெளிவாகவே நீதியரசருடைய இந்த விசாரணை அறிக்கையில் தெரியுது. இன்னும் முழுசாக இந்த விசாரணை அறிக்கையை நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது என்ன சொல்லுது அப்படின்னா, ஸ்டெர்லைட்டுடைய அந்த ஆலை இயங்குனதுலேருந்து நடந்த போராட்டங்கள் எல்லாத்தையும் படிப்படியாக சொல்லி தான் இந்த இடத்துக்கு இந்த துப்பாக்கிச்சூடு படுகொலை எப்படி நிகழ்ந்துச்சு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த போராட்டத்திற்கு முதல் இரண்டு நாள், அந்த முதல் ரெண்டு நாளில் அங்கே நடக்கக்கூடிய விஷயங்கள்லேருந்தே நாம் வந்து இது வந்து ஒரு திட்டமிட்ட படுகொலை அப்படிங்கிறத நோக்கி நாம் போயிடலாம். ஏன் அப்படின்னா, முதல் ரெண்டு நாள் இந்த போராட்டம் தொடர்பாக பல பேச்சுவார்த்தைகள் நடத்தப்படுது. குறிப்பாக அந்த பேச்சுவார்த்தையில் இந்த ஸ்டெர்லைட் போராட்டத்தை முன்னின்று நடத்தியவர்கள், அதில் தீவிரமாக இயங்கியவர்கள், அப்படிப்பட்ட அமைப்புகள், மக்கள் அதிகாரம், புரட்சிகளர் இளைஞர் முன்னணி, டைஃபி, இந்த மாதிரியான அமைப்புகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் பேச்சுவார்த்தைக்கே கூப்பிடலை. போராட்டத்தில் தீவிரமாக இருக்கக்கூடிய இந்த அமைப்புகள் எதுவும் தடை செய்யப்பட்ட அமைப்புகள் கிடையாது. இவங்களுக்கு யாருக்கும் இதுக்கு முன்னாடி எந்த விதமான வன்முறை பின்னணியோ வரலாறோ கிடையாது. ஜனநாயக ரீதியாக பொது வழியில் இயங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய அமைப்புகள். இந்த அமைப்புகள் எல்லாம் பேச்சுவார்த்தையிலிருந்து ஒதுக்கி வச்சுட்டு வேறு சில அமைப்புகளை வச்சு அவங்க பேச்சுவார்த்தை நடத்துனாங்க. இதுவே வந்து முதல்ல அந்த பகுதியில் மக்கள்கிட்ட குழப்பத்தை ஏற்படுத்துச்சு அப்படிங்கிறது தெல்ல தெளிவாக இந்த விசாரணை அறிக்கை சொல்லுது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பேச்சுவார்த்தையில் பங்கெடுத்த குழுவும் பேச்சுவார்த்தைக்கு பிறகு ரெண்டாக பிளவுபட்டுச்சு. இதுவும் முதல் நாளே காவல்துறைக்கு, நுண்ணறிவு பிரிவுக்கு, அதாவது உளவுத்துறைக்கு எல்லாருக்கும் தெரியும். இதிலேயே மாற்றுக்கருத்துக்கள் உருவாகினது, மேலும் அங்கு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துச்சு. இதெல்லாம் காவல்துறைக்கு நல்லாவே தெரியும். அதுக்கு அடுத்து இந்த பேச்சுவார்த்தை அதனால தான் தோல்வி அடைஞ்சது. அவங்க இந்த சமாதான பேச்சுவார்த்தையை மிக மிக சதி செயல்களுக்கு ஊடாக காவல்துறை இதுவங்களாம் நிகழ்த்தினது இதில் முக்கியமான காரணமாக இருக்குது. அதாவது போராட்டம் நடத்தக்கூடிய நாளுக்கு முதல் நாள் நடக்கக்கூடிய பேச்சுவார்த்தையில் போராட்டத்தில் முன்னணியில் இருக்கக்கூடிய இயக்கங்கள் எல்லாம் புறக்கணிச்சுட்டு ஒரு பேச்சுவார்த்தைக்கு திட்டமிட்டு அந்த குழுவுக்கு இடையில மாற்றுக்கருத்தை உருவாக்கி ஒரு குழப்பத்தை இவங்க வந்து ஏற்படுத்துகிறாங்க. அடுத்து வந்து மறுநாள் போராட்டக்காரர்கள் கூடுவதற்கு ஒரு பள்ளி மைதானத்தை இடமாக ஒதுக்குறாங்க. ஆனால் அதே நேரத்தில் ஒட்டுமொத்த மாவட்டத்துக்கும் நீங்கள் வந்து 144 போடுங்க அப்படின்னு சில காவல்துறை பிரிவுகள்லேருந்து ரெக்கமெண்டேஷன்ஸ் வருது. அதை புறக்கணிச்சிட்டு ரெண்டு பகுதிக்கு மட்டும், அதாவது சிப்காட் இருக்கக்கூடிய பகுதிக்கும் தூத்துக்குடியுடைய தென்பாகம் இந்த ரெண்டு பகுதிக்கு மட்டும் 144 போட்டதா காவல்துறை தரப்புலேருந்து சொல்கிறாங்க. இந்த 144 தடை சட்டம் அப்படிங்கிறது முதல் நாள் மாலையில் போட்டதாக சொல்லப்படுது. ஆனால் ஒரு காவல்துறை அதிகாரியே நீதிபதி அருணா ஜெகதீசன் கொடுத்த சாட்சியத்தில் எனக்கு அது மறுநாள் காலையில் தான் தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆக காவல்துறையினருக்கு கூட தெரியாத அளவுக்கு ஒரு 144 போட்டு தடை பண்ணியிருக்கோம் அப்படின்னு இன்னொரு குழப்பத்தை காவல்துறை வந்து ஏற்படுத்துது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இவங்களே ஒரு இடத்த வந்து ஒதுக்குறாங்க. அதாவது இப்போ இங்கே நீங்கள் கூடிக்கோங்க அப்படின்னு ஒரு பள்ளி மைதானத்தை ஒதுக்குறாங்க. அதுக்கு போகக்கூடிய பகுதியை 144 போட்டு தடை பண்ணுறாங்க. அதாவது இப்படி எடுத்துக்கோங்க, நீங்கள் ஒரு இடத்த போராட்டத்துக்கு ஒதுக்குறாங்க, அதுக்கு போகிற வழியில் தடை பண்ணிடுறாங்க. அப்படி தடை பண்ணிட்டா அதாவது நீங்கள் இங்கே வரலாம் ஆனால் வரக்கூடாது. இந்த மாதிரியான குழப்பத்தை திட்டமிட்டு அந்த இடத்தை ஒதுக்கினதிலும் இந்த 144 அறிவித்ததிலும் அதை தெல்ல தெளிவாக மக்களுக்கு தெரிவிக்காததும் கூட வந்து இந்த குழப்பங்களுக்கெல்லாம் காவல்துறை தான் காரணம் அப்படின்னு தெல்ல தெளிவாக தெரியுது. அதே மாதிரி 144 தடை சட்டத்தை நாங்கள் முன்னாடியே போட்டுட்டோம், அது மாலை உள்ள பத்திரிகைகள் எல்லாம் வந்துச்சு அப்படின்னு காவல்துறை அதிகாரிகள் வந்து ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்குறாங்க. ஆனால் அந்த 144 ஆர்டரே வந்து அன்னைக்கு இரவுல தான் போட்டிருக்காங்க. இப்படி மாற்றி மாற்றி இதில் வந்து காவல்துறையினர் வந்து பொய்களை சொல்லி இந்த குழப்பங்களை நிகழ்த்துறதுக்கு எல்லாத்துக்கும் அவங்க தான் காரணம் அப்படிங்கிறது தெல்ல தெளிவாக தெரியுது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, மக்கள் கூடுறாங்க. மக்கள் ஒவ்வொரு பகுதியிலும் கூடக்கூடிய இடத்துல மக்களுடைய எண்ணிக்கையை அடிப்படையாக வச்சு இங்கே எவ்வளவு பேர் கூடுவாங்க, இங்கே அது எப்படி போகும் அப்படிங்கிறத காவல்துறை, இந்த உளவுத்துறை இவங்க எல்லாருமே கணிச்சு அதுக்கேற்ற மாதிரி முன்னேற்பாடுகளை செஞ்சுருக்கணும். அப்படி எதுவுமே அவங்க செய்யலை. எல்லாரையும் கிட்டத்தட்ட அங்கே 2000 பேர் இருக்காங்க பனிமய மாதா கோயிலில் அப்படின்னு ஒரு காவல்துறை அதிகாரி சொல்கிறாரு. இன்னொருத்தர் 200 பேர் தான் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் எல்லாருமே வந்து கலெக்டர் அலுவலகத்தை நோக்கி வர்றாங்க. அப்படி வரக்கூடிய நேரத்தில் தான் இந்த விவிடி சிக்னல், அந்த இடம் ரொம்ப முக்கியமான இடம். அன்னைக்கு நடந்த போராட்டத்தில் அந்த இடம் முக்கியமான இடம். ஆனால் அங்கே அவங்கள தடுத்து நிறுத்துறதற்கு பல முயற்சிகளை காவல்துறை எடுத்திருக்கணும். ஆனால் அப்படி எதுவுமே எடுக்கலை.
அங்கு நடக்கக்கூடிய தள்ளுமுள்ள காவல்துறையுடைய உயர் அதிகாரிகள் எல்லாரும் அந்த இடத்துல இருந்து விலகி, அதாவது மக்கள் வர்றாங்க கூடுறாங்க, அவங்க முன்னேறி போவதற்கான முயற்சியில் இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் அங்கிருந்து ஒழுங்கு செய்திருக்க வேண்டிய காவல்துறை உயரதிகாரிகள் அந்த இடத்துல இருந்து மூணாவது மைல நோக்கி போயிடுறாங்க. எந்த விதமான முடிவெடுப்பதற்கும் அதிகாரம் இல்லாத கடைநிலை காவலர்களை மட்டும் அங்கே விட்டுட்டு அவங்க உயரதிகாரிகள் பின்வாங்குறது அப்படிங்கிறது மக்களுக்கும் காவல்துறைக்குமான முரண்பாடுகளை, மோதலை அதிகப்படுத்தக்கூடிய நோக்கம் வந்து அதில் இருந்திருக்கு அப்படின்னு இந்த தகவல்கள்லேருந்து நாம் தெரிஞ்சுக்க முடியுது. நீதிபதி அருணா ஜெகதீசன் இந்த இடத்துல தான் ரொம்ப முக்கியமாக ஒன்று சொல்கிறாங்க, காவல்துறையினரை தாக்குவதோ காவல்துறையினரோடு மோதலில் ஈடுபடுவதோ காவல்துறை மீது மக்களுக்கு எந்த கோபமும் கிடையாது, அவங்களுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட போய் மனு கொடுக்கறது மட்டும்தான் நோக்கமாக இருந்துச்சு அப்படிங்கிறத இந்த இடத்துல தான் அவங்க சொல்கிறாங்க. அதுக்கடுத்து மக்கள் அங்கேருந்து முன்னேறி அந்த மூணாவது மைல் அப்படிங்கிற இடத்துக்கு போறாங்க. அங்கேயுமே உயர் அதிகாரிகள் யாரும் இல்லை. மக்கள் அங்க போறப்ப உயர் அதிகாரிகள் எல்லாரும் ஒரு ரவுண்டான பகுதிக்கு போயிடுறாங்க. இப்படி மொத்தமா முன்னேறி வர வச்சு திட்டமிட்டு எந்த விதமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் கொடுக்காம மறைஞ்சிருந்து நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூடு இது அப்படிங்கிறது இந்த மொத்த சீக்வன்ஸ்ல இருந்தும் தெல்ல தெளிவா தெரியுது. இதுல தான் விதிமுறைகளை எல்லாம் இவங்க எப்படி மீறுறாங்க அப்படின்னா, காவல்துறையை பொறுத்த வரைக்கும் தங்களுக்கு எந்த விதமான கேள்வி யாரும் கேட்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு ஜனநாயகத்தன்மை எதுவுமே இல்லாத போக்கு அவங்க கிட்ட இருக்கிறதுனால தான் அவங்க இப்படி நடந்திருக்காங்க. இன்னொன்று, இந்த முதல் நாள் நடந்த பேச்சுவார்த்தையிலிருந்து இந்த துப்பாக்கிச்சூடு வரைக்கும் எல்லா நிகழ்வுகளும் வந்து நிர்வாக ரீதியாக, அதாவது மாவட்ட நிர்வாகம், ஆட்சியர், தலைமைச் செயலர், தாசில்தார் இவங்க எல்லாருமே நிர்வாக ரீதியாக தோல்வியடைஞ்சிருக்காங்க. காவல்துறை நிர்வாகம் முழுமையாக தோல்வியடைஞ்சிருக்கு. இந்த மொத்த தகவல்களும் தெரிஞ்சும் எந்த விதமான தடுப்பு நடவடிக்கையும் எடுக்காம அன்னைக்கு வந்து இங்கே தமிழ்நாட்டில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுடைய தலைமை பொறுப்பில் இருந்த முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியும் இதில் முழுமையாக தோல்வியடைஞ்சிருக்கார். அது மட்டும் இல்லாமல் இந்த தகவல்கள் எல்லாத்தையும் நம்ம தொகுத்து பார்க்குறப்ப விதிமுறைகளை மீறுறது, மக்கள்கிட்ட எந்த விதமான ஒழுங்கு நடவடிக்கையும் எடுக்காதது, மக்களை முன்னேறி வர வச்சு கடைசியாக துப்பாக்கியால் சுட்டு கொள்வது அப்படிங்கிறது ஒரு ஒருங்கிணைந்த கூட்டு சதி திட்டமாக தான் இந்த ஆவணங்களை வச்சு நமக்கு பார்க்க முடியுது. இந்த சதி திட்டத்துடைய சூத்திரதாரியாக தலைமையா பொறுப்பில் இருந்தவர் யார் அப்படின்னா கண்டிப்பாக அது எடப்பாடி பழனிசாமி தான். ஏன்னா இது எதுவுமே அங்கே வந்து தீயணைப்பு வாகனங்கள் வந்து எதுவுமே முறையாக இல்லை. துப்பாக்கிச்சூடு நடந்த இடங்களில் தடியடி நடந்த இடங்களில் அரசாங்கத்துடைய ஆம்புலன்ஸ் எதுவுமே இல்லை. தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்துடைய ஆம்புலன்ஸும் சில தனிநபர்களும் தான் காயப்பட்டவங்களை கொண்டு போய் கூட மருத்துவமனையில் சேர்த்துருக்காங்க. எந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் அவங்க இல்லை. கிட்டத்தட்ட இந்த மக்கள் முன்னேறி வரக்கூடிய நேரங்களில் தீயணைப்பு துறைக்கும் காவல்துறைக்குமே எந்த ஒத்துழைப்போ ஒருங்கிணைவோ இல்லை. மாவட்ட ஆட்சித்தலைவர் மொத்தமாக தன்னுடைய முழு பொறுப்பையும் விட்டு விலகி போய் இருக்கிறாரு. இது எல்லாத்தையும் நாம் தொகுத்து பார்க்கும்போது இது இந்த போராட்டம், இந்த ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிரான போராட்டத்தை ஒரு வன்முறையில் முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் முழுசாக ஒரு சதி செய்யப்பட்டு அந்த சதியின் வழியாக இந்த படுகொலைகள் வந்து நிகழ்த்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு மிக முக்கியமான ஆவணமாக நீதியரசர் உடைய இந்த சாட்சிகள் எல்லாமே இருக்குது. இந்த தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு பற்றி அன்னைக்கு முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னார்னா, எனக்கே தொலைக்காட்சியில் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன், எதுவும் தெரியாது அப்படின்னு சொன்னார். ஆனால் நீதிபதி அருணா ஜெகதீசன் தெல்ல தெளிவாக சொல்லியிருக்காங்க, தலைமைச் செயலர் கிரிஜா வைத்தியநாதன், காவல்துறை தலைவர் ராஜேந்திரன், உளவுத்துறை தலைவர் சத்யமூர்த்தி இவங்க எல்லாரும் எடப்பாடி பழனிசாமியோட நேரடியாக தொடர்பில் இருந்தாங்க. நொடிக்கு நொடி அங்கே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது அவருக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு தெல்ல தெளிவாக இதில் சொல்லியிருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொன்னது ஒரு பச்சை பொய். ஆக முதல்ல இருந்து நடந்த எல்லாத்தையும் தொகுத்து பார்க்குறப்ப இதில் மிக முக்கியமான குற்றவாளி எடப்பாடி பழனிசாமி தான் அப்படிங்கிறதும் நமக்கு இதில் தெரிய வருது. ஆக இந்த மொத்த நிர்வாகத்திலையும் நடந்த எல்லா குளறுபடிகளும் குழப்பங்களும் தான் மக்களை வந்து இந்த இடத்தை கொண்டு வந்து இந்த படுகொலை நிகழ்த்து காரணமாக இருந்திருக்குன்னு நமக்கு தெல்ல தெளிவாக தெரியுது. இதில் எடப்பாடி பழனிசாமி இந்த பொய்யை சொன்னதுலேருந்து மிக முக்கியமான குற்றவாளியாக கை காட்டப்பட வேண்டியவர் அவர் அப்படிங்கிறதும் நமக்கு தெரிய வருது. இதே மாதிரி மீடியாக்கள்கிட்ட பேசுகிறதன் மூலமாக இன்னொரு பெரிய பிரச்சனையை கிளப்புனவர் நடிகர் ரஜினிகாந்த். அவர் வந்து சமூக விரோதிகள் உள்ளே புகுந்துட்டாங்க, காவல்துறையை தாக்குனா என்னால் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது அப்படின்லாம் அந்த துப்பாக்கிச்சூடை படுகொலையை ஆதரித்து பேசினார். ஆனால் நடிகர் ரஜினிகாந்த் கிட்ட நீதிபதி அருணா ஜெகதீசன் வந்து, நீங்கள் சிசிடிவி ஃபுட்டேஜோ இல்லை வேற ஏதாவது வீடியோ ஃபுட்டேஜோ பார்த்து இதை சொன்னீங்களா, எதன் அடிப்படையில் நீங்கள் இதை சொன்னீங்க அப்படின்னு கேள்வி கேட்டு அனுப்பியிருக்காங்க. அதுக்கு அவர் சொன்ன பதில் என்னென்னா, அப்படியெல்லாம் நான் எதுவும் பார்க்கலை, நான் வந்து இந்த கலவரத்தை தடுக்கிற நோக்கத்தில் தான் இதை சொன்னேன்
அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. நீதிபதி அருணா ஜெகதீசனே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சமூகத்தில் எல்லாராலும் அறியப்பட்ட ஒரு பிரபலமாக இருக்கக்கூடிய ரஜினிகாந்த் வந்து தன்னுடைய கடமையும் பொறுப்போடையும் இந்த மாதிரியான நேரங்களில் நடந்துக்கணும் அப்படின்னு அவருக்கு வந்து அறிவுரை சொல்லியிருக்காங்க. ஆனால் நமக்கு என்ன தோணுது அப்படின்னா, இவ்வளவு பெரிய படுகொலைகள் நிகழ்ந்திருக்கு, அது ஒரு ரெண்டு நாளாகவே பல்வேறு குழப்பங்களை ஏற்படுத்தி ஒரு படுகொலையில் கொண்டு வந்து முடிச்சிருக்காங்க. அதில் அந்த கொலையை ஆதரிக்கக்கூடிய ரஜினிகாந்த் யாருக்காக அதை சொன்னார், அது யாருடைய நலனுக்காக சொன்னார் அப்படிங்கிற கேள்வி வந்து நமக்கு எழுது. அடுத்து வந்து மத்திய விசாரணை நிறுவனமான சிபிஐ, இந்த சிபிஐயில் வந்து இந்த துப்பாக்கிச்சூடு தொடர்பாக ஒரு விசாரணையை நடத்துகிறாங்க. அதில் அங்கே தாசில்தாரா டெப்டி தாசில்தாராக இருந்த அந்த சேகர் அப்படிங்கிறவர் ஒரு அறிக்கை கொடுக்குறாரு சிபிஐக்கு. அதில் நாம் தமிழர் கட்சி, மக்கள் அதிகாரம், புரட்சிகர இளைஞர் முன்னணி, இந்த மூணு அமைப்புகள் தான் இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு அறிக்கை கொடுக்குறார். அந்த சேகர் அப்படிங்கிற அரசு அதிகாரி கொடுக்குற அந்த நாம் தமிழர் கட்சி, மக்கள் அதிகாரம், புரட்சிகர இளைஞர் முன்னணி, இந்த அமைப்புகளை அப்படியே வந்து தன்னுடைய விசாரணை அறிக்கையில் எடுத்துக்கிற சிபிஐ. ஆனால் இதே சிபிஐ கிட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாவட்ட செயலாளர் அர்ஜுனன் அப்படிங்கிறவர் ஒரு புகார் கொடுக்குறார். அந்த புகாரில் சேகர் அப்படிங்கிற தாசில்தாரில் ஆரம்பித்து பல காவல்துறை அதிகாரிகளுடைய பெயர்களை குறிப்பிட்டே புகார் கொடுக்குறாரு. ஆனால் அந்த புகாரை எடுத்துக்கிறப்ப குறிப்பிடும் போது அன்னோன் போலீஸ் ஆஃபீஸர்ஸ், அதாவது பெயர் தெரியாத காவல்துறை அதிகாரிகள் இப்போ அரசாங்க ஊழியர்கள் மீது அப்படின்னு குற்றச்சாட்டை எடுத்துக்கிறாங்க. இதுவே ஒரு சார்பான நடவடிக்கை. அந்த இயக்கங்களை குறிப்பிடுறப்ப பெயரை குறிப்பிட்டு எடுத்துக்கிற சிபிஐ, ஆனால் காவல்துறை அதிகாரிகளையும் அரசு அதிகாரிகளையும் எடுக்கிறப்ப பெயர் குறிப்பிடாமல் அன்னோன் ஆஃபீஸர்ஸ்ன்னு எடுத்துக்கிறாங்க. இப்படியான நடவடிக்கையில் சிபிஐ ஈடுபடக்கூடாது, அப்படி ஈடுபடுறது பொதுமக்களுக்கு சிபிஐ மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கையை குலைச்சிரும் அப்படின்னு நீதியரசர் அருணா ஜெகதீசன் சொல்கிறாங்க. இந்த படுகொலைக்கு முக்கியமான பொறுப்பாளர்களாக இந்த நீதிபதி அருணா ஜெகதீசன் சொல்கிறது யாரெல்லாம் அப்படின்னா, ஐஜி சைலேஷ்குமார் யாதவ், டிஐஜி கபில்குமார் சரட்கர், தூத்துக்குடி எஸ்பியாக இருந்த பி மகேந்திரன், டிஎஸ்பி லிங்க திருமாறன், இன்ஸ்பெக்டர் திருமலை ஹரிஹரன், சப் இன்ஸ்பெக்டர் பார்த்திபன், சுரணமணி, ரன்னீஸ், இது இல்லாமல் துப்பாக்கி சூண்டில் நேரடியாக ஈடுபட்ட காவலர்களாக இருந்தக்கூடிய ராஜா, சுடலைக்கண் உட்பட 9 காவலர்களை காவல்துறையில் இந்த நிகழ்வுக்கு பொறுப்பாளராக அருணா ஜெகதீசன் அவங்க குறிப்பிடுறாங்க. அடுத்து தன்னுடைய எல்லா பொறுப்புகளையும் முறையாக செய்யாமல் இந்த படுகொலைக்கு முக்கிய காரணமாக இருந்தவர் தூத்துக்குடி கலெக்டரானக்கு இருந்த வெங்கடேஷ் ஐஏஎஸ் அப்படிங்கிறதும் அருணா ஜெகதீசன் ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சப் கலெக்டராக இருந்தவர் உட்பட இன்னும் பல நிர்வாக துறையில் இருக்க தாசில்தார்கள் இவங்க எல்லாருமே இதில் வந்து பொறுப்பாளர்கள் அப்படிங்கிறதையும் தெல்ல தெளிவாக அருணா ஜெகதீசன் வந்து சொல்லியிருக்காங்க. இவங்க எல்லார் மீதும் உடனடியாக குற்ற வழக்கு பதிவு செய்யணும் அப்படின்னு கூட பல மக்களிடமிருந்து கோரிக்கைகள் வந்து வந்துக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி இந்த துப்பாக்கி சூட்டில் இறந்தவங்களுக்கு ஏற்கனவே இழப்பீடு அறிவிக்கப்பட்ட 50 லட்சத்தில் இன்னும் 30 லட்சம் கொடுக்கப்படாமல் இருக்குது, அதை வந்து உடனடியாக கொடுக்கணும். இன்றைக்கி முதலமைச்சராக இருக்கிறவர் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தப்ப இந்த கோரிக்கையெல்லாம் முன் வச்சார் அப்படிங்கிறதையும் அருணா ஜெகதீசன் வந்து தெல்ல தெளிவாக சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த படுகொலை நிகழ்ந்த அன்னைக்கு தூத்துக்குடியில் சட்டவிரோதமாக கைது செய்யப்பட்டு வல்லநாடு கொண்டு போய் வைக்கப்பட்டிருந்த 93 பேருக்கும் இழப்பீடாக ஒவ்வொருவருக்கும் 1 லட்சம் ரூபாய் கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் இந்த அறிக்கையில் அருணா ஜெகதீசன் சொல்கிறாங்க. அதே மாதிரி இதில் காவல்துறையுடைய தாக்குதலுக்கு உள்ளாகி அதில் படுகாயமடைஞ்சு அருணா ஜெகதீசனுடைய ஆணையத்தில் வந்து காவல்துறை தாக்குதலால் ஏற்பட்ட காயங்கள் அன்னைக்கு நடந்த எல்லாத்தையும் சாட்சிகள்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் திருநெல்வேலி அரசு மருத்துவமனையில், மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் பல இடங்களில் சிகிச்சைகள் எடுத்து இறந்து போன ஜஸ்டின் செல்வம் வித்ரீஷ் அவருக்கும் வந்து அரசாங்கம் வந்து இழப்பீடு கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் அருணா ஜெகதீசன் வந்து முன்வைக்கிறாங்க. தமிழ்நாட்டில் சமகாலத்தில் நடந்த ஒரு மிக மோசமான படுகொலை உடைய சாட்சியாக இந்த ஆவணம் வந்து வெளிவந்திருக்கு. இந்த ஆணையத்துடைய இந்த அறிக்கையின்படி எடப்பாடி பழனிசாமி முதல் இதில் பங்கெடுத்த எல்லார் மீதும் உடனடியாக வழக்கு பதிவு பண்ணி நடவடிக்கை எடுத்தால் மட்டும்தான் எதிர்காலத்தில் இதுபோன்ற படுகொலைகள் நிகழாது அப்படிங்கிற நம்பிக்கையை வந்து மக்கள்கிட்ட ஏற்படுத்த முடியும். இந்த படுகொலை நிகழ்ந்த அன்னைக்கு இரவில் இருந்து போராட்டக்காரர்களை, மக்களை குற்றம் சாட்டி தினந்தோறும் பாரதிய ஜனதா கட்சிக்காரங்க பல கதைகளை பேசிக்கிட்டே இருந்தாங்க. பாரதிய ஜனதா, அர்ஜுன் சம்பத்து, இப்படி எல்லாருமே ஸ்டெர்லைட்டுக்கு ஆதரவாகவும் இந்த படுகொலைக்கு ஆதரவாகவும் மக்களுக்கு எதிராகவும் மக்களை குற்றச்சாட்டியும் ஒரு கலவரக்காரர்கள் அப்படி இப்படின்னு பல ஃபார்வர்டு மெசேஜில் ஆரம்பித்து பேட்டிகள் வரைக்கும் கொடுத்தாங்க. இது எல்லாம் பொய் அப்படின்னு இந்த அருணா ஜெகதீசனுடைய அறிக்கையிலிருந்து தெரியுது. தெல்ல தெளிவாக
பாரதிய ஜனதா கட்சியினர் இந்த தூத்துக்குடி படுகொலை சம்பந்தமாக சொன்ன எல்லா பொய்களும் இந்த அறிக்கையின் மூலமாக பொய் அப்படிங்கிறது நிரூபணமாயிருக்கு. இந்த படுகொலை நடந்தப்ப இதுக்கு காரணமானவங்க எல்லார் மீதும் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு எதிர்கட்சி தலைவராக இருந்த திமுக தலைவர் ஸ்டாலின் வந்து பேசினார். இன்னைக்கு அறிக்கையும் ஆவணமாக சாட்சிகளோட வெளிவந்திருக்கு. யாரெல்லாம் குற்றவாளிகள் அப்படிங்கிறதையும் அருணா ஜெகதீசன் தெல்ல தெளிவாக சொல்லியிருக்காங்க. அன்னைக்கு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு கேட்கிற இடத்துல இருந்த ஸ்டாலின் இன்னைக்கு வந்து நடவடிக்கை எடுக்கக்கூடிய இடத்துல ஒரு முதலமைச்சராக இருக்கிறாரு. எதிர்கட்சி தலைவராக இருந்தப்ப அவர் சொன்னதை இன்னைக்கு செய்ய வேண்டிய கடமை ஒரு முதலமைச்சராக முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு இருக்கு. அவர் சொன்னதை அவர் செய்வாரா?